வெல்கம் டு புது பொண்ணு சமையல் அறை. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கேரட், 10 பீன்ஸ், குடமிளகாய், சிவப்பு மிளகாய், வினிகர், சோயா சாஸ், மிளகு. நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் வாழைப்பூ எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வாழைப்பூ வந்து அரைச்சி பண்ண போகிறனால 5 பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சோம்பு கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க, வாசனைக்கோசம் நல்லாயிருக்கும் அந்த பால்ஸ் பண்ணும் போது. இப்போ வந்து வாழைப்பூவையும் அதில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களோட வாயில் தென்படாமல் இருக்கிறதுக்கோசம் தான் வந்து நான் அரைக்க போகிறேன். அப்போ தான் வந்து அந்த பால் சாப்பிடும் போது அங்கே என்னென்ன தெரியாது, கறி டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டேன், அதெல்லாம் அப்புறம் அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்லாம் வந்து போட போகிறேன்ட்டு பார்க்கலாம். கரம் மசாலா, உப்பு, வெறுமிளகத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அது எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். கடல மாவும் அதே மாதிரி 1 கப் எடுத்திருக்கேன். இது எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெங்காயத்துக்கு முன்னாடியே சேர்த்தா வந்து தண்ணியாக ஒரு தன்மையாக இருக்கும். அதனால தான் வந்து அதுக்கப்புறம் சேர. இப்போ பால்ஸ் அழகாக குட்டி குட்டியாக நான் போட்டேன். இப்போ எண்ணெயில் வந்து பொரிக்க ரெடியாக இருக்குது. வாங்க பொரிக்கலாம். அழகாக குட்டி குட்டியாக போட்டு பொரிக்க ஆரம்பிங்க. அழகாக பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக எடுங்க. அப்போ தான் தெரியும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி போடும்போது வந்து குழந்தைங்க வாயில் எதுவுமே தென்படாது. அப்போ வந்து அது வாழைப்பூவான்றதே அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அதனால் வந்து அதை எடுத்துலாம் வைக்க மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் கட்ட கூட சூப்பரான ஒரு ரெசிபி தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா எல்லா இடமும் அதே அளவு கரெக்டாக திருப்பி திருப்பி விடுங்க. எல்லா இடத்துல ஒரே அளவு அந்த பொன்னிறமாக இருக்கணும். அடுத்து வந்து இப்போ நம்ம 2 ஸ்பூன் நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன். கொஞ்சம் தேவைன்னா எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். பட்டர் போட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். அதனால தான் வந்து பட்டர் போடுறேன் நான். பட்டர் நல்லா உருகின உடனே நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா அதுவும் லைட் ப்ரௌன் ஆகட்டும், ரொம்ப கூட ஆகக்கூடாது. ஒரு கேரட் போட்டுக்கோங்க. பீன்ஸ் போட்டுக்கோங்க. குடமிளகாய் போட்டுக்கோங்க. நான் 3 வித குடமிளகாய் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு, க்ரீனு, ரெட்டு. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணவுடனே சோயா சாஸ் ஊற்றுங்க. எப்பயுமே வந்து ரைஸில் ஊற்ற விட இந்த மாதிரி எல்லாம் கிளறிட்டு ஒன்று தான் ஊற்றணும். வினிகர் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் ஊற்றுங்க. அரை ஸ்பூன் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ரைஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. எப்பயுமே நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பாடு வடிச்சிங்கன்னா உதிரி உதிரியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா ரைஸ் போடுங்க, போட்டு கிளறுங்க. உடையாத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகட்டும். நான் வந்து பெப்பர் எடுத்தேன், ஆனால் பெப்பர் போடலை. ஏன்னா இதுவே கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் போடல. நீங்கள் வேணும்னா டேஸ்ட்டுக்கு போட்டுக்கிறதுனா பெப்பர் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தாலெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து வாழைப்பூ அரைச்சி செஞ்சு வச்சோம்ல பால்ஸ்லாம், அதையும் அது கூட சேர்த்து போட்டு கலக்க ஆரம்பிக்கலாம். இப்படி பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு செம்மையான ஒரு ரெசிபி தான் இது. இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து முக்கியமானது வந்து ஹீமோக்ளோபின் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதை விட வந்து குழந்தைங்களும் பல்லில் வந்து பூச்சி அடையும். அந்த பூச்சி எல்லாமே குணப்படுத்த வாரத்தில் ஒரு வாரம் கம்பல்சரி வாழைப்பூ சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க. குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கப் போகிறேன். உங்களது விடைபெறுவது தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம்.